2024 ஆண்டு வரவிருக்கக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் வந்து எங்க பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெறுது. சோ அட்மிஷன் போடணும் நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் நீங்க வேலூரா இருந்தா வேலூர் பிரான்ச்சுக்கும் திருச்சி அந்த திருச்சி பிரான்ச்சுக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சோ வகுப்புகள் துவங்கும் நாள் புதிய வகுப்புகள் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 19/2/2024 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. சோ எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கான புதிய புத்தகங்களும் எங்களிடத்தில் விற்பனையில் இருக்கு. சோ அது வேணும்னாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு எதுக்குனாலும் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ சைரன் டெஸ்ட் பேட்ச் வந்து திருப்பியும் ஓபன் பண்ணிருக்கோம் அட்மிஷன். சோ வேணும்ன்றவங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் ஃபார் எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. உன்னை ஆக்கிடும் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா சைரன் ரீனிங் முதல் இரண்டு எழுத்தை எஸ்ஐ தான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். ஓகேவா? சோ காஃபி வித் ஹரிஷ். ஓகேவா? சோ எல்லாருமே ரெடியா இருப்பீங்க காலை வேலையில காஃபியை குடிச்சிட்டு. நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் ஒரு நாளுடைய தொடக்கமே அன்றைய நாள் எப்படி போகுது, அன்னைக்கு தொடக்கத்துல நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த பொறுத்து தான் அந்த நாளெல்லாம் போகுமே. சோ இன்னைக்கு நம்ம காஃபி குடிச்சுட்டு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் வேகமா ரிவிஷன் பண்றதுக்கு தான். சோ இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே கண்டிப்பா உனக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்டும் இருக்கும் அட் எண்ட் ஆஃப் த செஷன். சோ அந்த செஷன் மூலமா நீ கண்டிப்பா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நடத்துறதும் தான் கேட்பேன், எதுவும் புதுசாலாம் கேட்க மாட்டேன். சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் இந்த காலையிலேயே போட்டிருக்கோம். சோ சியர்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது என்னன்னா முக்கிய தினங்கள். முக்கிய தினங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்க ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் இருந்தது, எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே டிஃபால்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இது வச்சு செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருந்து யோகா டே, தட் மீன்ஸ் ஜூன் 21 உலக யோகா தினம், அதை தான் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, கேள்வியா கேட்டிருந்தாங்க. அதாவது போன முறை ஜூன் மாசம் எக்ஸாம் நடந்துச்சு, ஜூன் மாசத்துல வரக்கூடிய ஒரு தேதியவே வந்து நமக்கு என்ன பண்ணிருந்தாங்க, எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆனா முக்கியமா ரொம்ப எல்லாம் எழுதி போடல, ஒரு தமிழ்நாடு லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எது போதுமானதோ அதை மட்டும் தான் எழுதி போட்டிருக்கேன். சோ இத்த விட்டா அத்த விட்டா சொல்லக்கூடாதுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நாகாசாகி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவங்க, என்ன இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப், இதன் மூலமா நம்ம ஸ்கூல் புக்ல படித்த தகவல்கள் எதனா ஞாபகம் வருதா, அதான் இப்ப நம்ம பாத்துற போறோம். சோ ஹிரோஷிமா நாள், நாகாசாகி நாள், இது ரெண்டுமே ஜப்பான் நகரத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகரங்கள். இவைகள் அழிக்கப்பட்டன, எந்த வருடம் அழிக்கப்பட்டன, 1945 இரண்டாம் உலக போரின் போது அழிக்கப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கா நாடின் மூலமாக ஆட்டர் பாம் பாம்பு போட்டு என்ன பண்ணாங்க, இந்த நகரங்களை அழிச்சாங்க. ஆமாவா? சோ அந்த பாம்புங்களுக்கு பேர் வேற வச்சாங்க. சோ ஹிரோஷிமாவை அழிச்ச அந்த பாம்புனுடைய பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் பாய். என்ன பாய்? லிட்டில் பாய், சின்ன பையனும். ஆனா ஒரு நகரத்தையே அழிச்சு வச்சிருக்கு. நாகாசாகி டே, இந்த நாகாசாகி வந்து அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டு பையன். அது சின்ன பையன், இது குண்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு குண்டுகளை தான் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல வீசிச்சு. அழைக்கப்பட்ட நகரங்கள் ஹிரோஷிமா, நாகாசாகி. அது இந்த மாதமான ஆகஸ்ட் மாதம்னா 6ஆம் தேதி ஆகஸ்டும் 9ஆம் தேதி ஆகஸ்டும் இந்த நாட்கள் வந்து அங்க இன்றளவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ லிட்டில் பாய், ஃபேட் மேன். சோ இதுல வந்து இந்த லிட்டில் பாய்ல எதை பயன்படுத்தினாங்க அவங்க அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியத்தை பயன்படுத்திருக்காங்க. என்ன பயன்படுத்திருக்காங்க, யுரேனியமா பயன்படுத்திருக்காங்க லிட்டில் பாய்ல மூலப்பொருளா. அதே மாதிரி ஃபேட் மேன்ல அவங்க எதை பயன்படுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 12 வந்து இன்டர்நேஷனல் யூத் டே, அதாவது சர்வதேச இளைஞர்கள் தினம். சர்வதேச இளைஞர் தினம், இன்டர்நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன டே, இன்டர்நேஷனல் யூத் டே. இதுலே நேஷனல் யூத் டேவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சர்வதேச இளைஞர் தினம், இது தேசிய இளைஞர் தினம் இருக்கு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 12. ரெண்டுமே 12 தான், ஆனா வித்தியாசமான 12. 12 ஆகஸ்ட்னா சர்வதேச உலக அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டாடக்கூடியது. ஜனவரி 12னா
இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டாடுறது நேஷனல் யூத் டே, இன்டர்நேஷனல் யூத் டே, இது வந்து நேஷனல் யூத் டே, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஜனவரி 12 நேஷனல் யூத் டே, 12 ஆகஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் யூத் டே, 15 ஆகஸ்ட் நம்மளுடைய சுதந்திர தினம். இது எழுதி போடணுமான கண்டிப்பா தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒண்ணுதான், இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் அவர் இந்தியா, சுதந்திர தினம். சோ இந்த சுதந்திர தினத்தை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வருடம் நீங்கள் கொண்டாடக்கூடிய சுதந்திர தினம் எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 77வது சுதந்திர தினம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 ஆண்டு நாம் கொண்டாடவிருக்கக்கூடிய சுதந்திர தினம் 77வது சுதந்திர தினம். அடுத்தது 29வது ஆகஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய விளையாட்டு தினம், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய விளையாட்டு தினத்தை தான் நம்ம எப்போ கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஆகஸ்ட் மந்த் கொண்டாடுறோம். இந்த தேசிய விளையாட்டு தினத்தை யாருடைய நினைவாக கொண்டாடுறோம்னா ஹாக்கி விளையாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மேஜர் தயான்சந்த் அப்படி அவர்களுடைய நினைவுனா, அவர்களுடைய நினைவாக தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு, அப்போ ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டா ஒரு 5 தினத்தை முக்கியமான தினமாக கொண்டாடிருக்கேன். ஒன்று 6 ஆகஸ்ட், இன்னொன்று 9 ஆகஸ்ட், 6 ஆகஸ்ட் ஹிரோஷிமா டே, 9 ஆகஸ்ட் நாகாசாகி டே. அதே மாதிரி அதில் லிட்டில் பாய், இதில் ஃபேட் மேன். லிட்டில் பாய் தேசிய விளையாட்டு தேசிய மருத்துவ தினம், டாக்டர், ஓகேவா, நேஷனல் டாக்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜூலின்னு ஒருத்தர் இருந்தா நல்ல பிக் பாஸ் கூட ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துருப்பாங்களே, அவங்க ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலினா நர்ஸ், ஜூலை 1 டாக்டர், நர்ஸ் டாக்டர் கிட்ட போவாங்கல்ல. ஸோ டாக்டர், நேஷனல் டாக்டர் டே வந்து ஜூலை 1. அதே ஜூலை 1 தான் 2017 வருடத்துல இருந்து நம்ம என்ன டேவாகவும் கொண்டாடுறோம்னா ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை, அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் டேவும் அப்பதான் கொண்டாடுறோம், 2017வது வருஷத்துல இருந்து தான். இந்த ஜிஎஸ்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய முக்கியமான விஷயங்கள், அதனுடைய விரிவாக்கம் இப்ப தெரிஞ்சிச்சு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதுன்னு தெரியுமா? பிரான்ஸ். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய முதல் நாடு வந்து பிரான்ஸ். எந்த வருடம் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1954 வருடம் அறிமுகப்படுத்தினாங்க. இதே மாதிரிதான் ஜிஎஸ்டி வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியினுடைய தந்தை யார், இந்தியாவுக்கு எடுத்து வர துடித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மறைந்த முன்னாள் பிரதமரான திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான், ஓகேவா. திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவருடைய பீரியட்லேயே சொன்னாங்க. அதை இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி வச்சுச்சு. அப்போ ஜிஎஸ்டியுடைய தந்தை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஜிஎஸ்டி எடுத்து வரப்பட்ட ஆண்டு நம்ம இந்தியாவில் 2017 ஜூலை 1 முதல் அமலுக்கு எடுத்து வரப்பட்டது. ஸோ அதனால் அன்றிலிருந்து நம்ம அதை ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடுறோம் ஜூலை 1. ஸோ ஜூலை 1 வேறு என்ன தினம், நேஷனல் டாக்டர்ஸ் டே. அதே மாதிரி 11 ஜூலை, இது என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா World Population Day. என்ன டே? World Population Day. உலக மக்கள் தொகை நாள்னு சொல்லுவாங்க, ஓகேவா, உலக மக்கள் தொகை நாள். இதில் தான் வந்து மக்கள் தொகை 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு வருடமும் 11ஆம் தேதி ஜூலை மாதத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொகை நாளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. 12 ஜூலை, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலாலா டே, மலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மலாலானா யாருமா, அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிப்பு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு அடிபட்டவங்க அவங்க. சோ அமெரிக்கான நோபல் பரிசையும் வென்றார்கள். இந்தியாவை சேர்ந்த ஒருவருடன் அந்த விருதுகள் வந்து பகிர்ந்துகிட்டார் அந்த வருஷம். 2014ஆம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் இந்தியாவிற்கு, இந்தியாவில் வந்து அவருக்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது பீஸ்க்காக. சோ அதே மாதிரிதான் யாருக்கு கூட சேர்ந்து அப்ப விருது வழங்கப்பட்டதுன்னா மலாலா யூசுஃபாய், ஓகேவா. அப்ப வேர்ல்டு மலாலா டேவை எப்ப வந்து ஐநா சபை அறிவிச்சு, 12ஆம் தேதி ஜூலை, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்க மலாலாவை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் இந்த டேவே எழுதி போட்டேன். அப்ப வேர்ல்டு மலாலா டே வந்து எப்போ, 12 ஜூலை. அதுக்கே கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் அமெரிக்கான நோபல் பரிசு இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோ. 18 ஜூலை, இது வந்து நமக்கு புக்ல கூட இருக்கும், இன்டர்நேஷனல் டே நெல்சன் மண்டேலா,
மண்டேலா டே, ஓகேவா, நெல்சன் மண்டேலாவினுடைய டே, இன்டர்நேஷனல் டே ஃபார் நெல்சன் மண்டேலா. 20 July, 26 July, 29 July நம்ம கீழே இருந்து போயிடலாமா? 29 July வந்து நேஷனல் டைகர் டே, முக்கியமான டே இதுதான், ஓகேவா. தேசிய புலிகள் தினம், தேசிய புலிகள் தினம். புலிகளை பத்தி சொன்னது, புலிகள் ரொம்ப முக்கியம். புலிகள் கிட்டத்தட்ட 3682 புலி இருக்கு இப்போதைக்கு கணக்கெடுப்புப்படி நம்ம இந்தியாவில், 3682. உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகள்ல 70% புலிகளை இந்தியாவையே கொண்டுள்ள பெருமை வந்து அந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணலாம். எப்போ இனிஷியேட் பண்ணோம் அது ஒரு கேள்வி உங்களுக்கு, ப்ராஜெக்ட் டைகர். அது அதை நம்ம இனிஷியேட் பண்ண ஒரு காரணத்தினால இன்று நம்ம புலிகளை வந்து காப்பாற்றி இருக்கோம், ஓகேவா. 26 July வந்து கார்கில் விஜய் திவாஸ் டே, கார்கில் விஜய் திவாஸ் டே. வருஷத்துக்கு இது ரெண்டு முறை வரும், ஒன்று 26 July, இன்னொன்று 16 December. December 16, 1 July 26, 1. ஸோ டேல 16, 26 July 1, December 1. ஸோ என்னன்னா, நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட மோதி ஜெயிச்ச ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் விஜய், ஆப்ரேஷன் பேர் என்ன, விஜய். அப்போ கார்கில் விஜய் திவாஸ் டேன்றது 16 December வரும், 26 July வரும். 26 July 1999 வருஷம் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை வந்து சிறப்பிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது 26 July. 1971 இந்தோ பாகிஸ்தான் மாதிரி ஏற்படும் போது 16 December ஜெயிச்சதுனால அது 16 December வந்து கொண்டாடுறது. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது 99 ஜெயிச்சோம், அது 71 ஜெயிச்சோம், கார்கில் விஜய் திவாஸ் டே. 20 July ஒன்று இருக்கா? 20 July என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் டே, என்னது, சர்வதேச சதுரங்க விளையாட்டு. ஏன் இதனா, இப்போ ரீசெண்டாக இந்த விளையாட்டை வந்து பெருமையெல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. ஒலிம்பியாட் போட்டி கூட இப்போ 41st ஒலிம்பியாட் போட்டி யார் நடத்துகிறோம், நம்ம தமிழ்நாட்டு வந்து சென்னையில் மாமல்லபுரத்தில் தான் நடந்துச்சு. ஸோ செஸ் டே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் செஸ் டே சதுரங்க தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சதுரங்க தினம் இன்னைக்கு நம்மளுடைய 20 July. அப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சா? அப்போ 1 July நேஷனல் டாக்டர் ஜூலி டாக்டர், அன்னைக்கு ஜிஎஸ்டி டே. ஜிஎஸ்டியுடைய தந்தையார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 1954 பிரான்ஸில் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி. அடுத்தது 11 July உலக மக்கள் தொகை தினம். 12 July மலாலா யூசுஃபாய், அவங்க வந்து கைலாஷ் சத்யார்த்தியோட அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்துகிட்டாங்க. 18 July நெல்சன் மண்டேலா. 20 July வந்து செஸ் டே, 29 வந்து தேசிய புலிகள் தினம். இப்போதைக்கு கணக்கெடுக்கப்படி நம்ம இந்தியாவில் எவ்வளோ புலிருக்கோம், 3682 இது கேட்க மாட்டாங்க, இப்போ தான் ரீசெண்டாக வந்ததுனால. ஸோ 26 July வந்து விஜய் கார்கில் திவாஸ் டே, இது வந்து 2 வருஷம் வரும், 16 December 1, 26 July 1. 26 வந்து 1999 வருடம் இந்தோ பாகிஸ்தான் வாரில் மோதந்தனால, 1971 வருடம் இந்தோ பாகிஸ்தான் வாரில் மோதந்தனால 16 December வந்து கொண்டாடுறோம். ரெண்டு டேட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்தது சொல்லி சில முக்கியமான தகவல்கள் அதை டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம சோப்பில் TFM இருக்கும், இதெல்லாம் புக்கில் உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட். TFM என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், டோட்டல் ஃபேட்டி மேட்டர், TFM, மொத்த கொழுப்பு பொருட்கள், என்னது, மொத்த கொழுப்பு பொருட்கள். இதுதாமா, இந்த மொத்த கொழுப்பு பொருட்கள் எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் சோப்பு நல்ல சோப்பா கெட்ட சோப்பா முடிவு பண்ணுவாங்க. TFM அதிகமா இருந்துச்சுன்னா பெஸ்ட் சோப் நீங்க யூஸ் பண்றதுக்காக குளியல் சோப்ல, TFM கம்மியா இருந்துச்சுன்னா இட்ஸ் வர்ஸ்ட் சோப், ஓகேவா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர், மொத்த கொழுப்பு பொருட்களை குறிப்பது தான் TFM என்ற வார்த்தை. ஸோ TFM அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சோப்பு நல்ல சோப்பு யூஸ் பண்ணலாம், TFM கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சோப் கெட்ட சோப்பு கம்மியா யூஸ் பண்ணலாம், ஓகேவா. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி, இவர் வந்து ஒரு இந்திய முதல் பெண், இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் வன உயிரி பாதுகாப்பு புகைப்பட கலைஞர், வன உயிரி புகைப்பட கலைஞர். இவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா துணுக்கு உனக்கு நான் சொல்றது. கலைஞர், இவங்கெல்லாம் தான் கலைஞர், ஓகேவா. இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். இந்த பொண்ணுக்கு வந்து காடுகளை போட்டோ பிடிச்சி, அந்த காடுகளில் உள்ள இருக்கக்கூடிய பறவை இனங்கள் எல்லாம் போட்டோ பிடிச்சி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவர்கள் தான் இந்தியாவை சேர்ந்த முதல் வன உயிரி புகைப்பட கலைஞரும் ஆவார். ஸோ அந்த பெண் எந்த இடத்தை சேர்ந்தவங்க, தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தை சேர்ந்தவர்கள். அந்த பெண்ணோட பேர் என்ன, ராதிகா ராமசாமி, ஓகேவா, ரா, ஓகேவா, ரா. ராதிகா ராமசாமி அவர்கள் தான் இந்தியாவை சேர்ந்த முதல் வன உயிரி புகைப்பட கலைஞர், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது தமிழ்நாடு, சீக்கிரம் முடிச்சுலாம், டக்கு டக்கு முடிஞ்சிடும், அவ்வளோதான். தமிழ்நாடு முதல் நகராட்சியா எது அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. நான் வேலூர் மாவட்டத்தில் அப்போ இருந்த வாலாஜாபேட்டை தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நகராட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இப்போ இது வேலூர்ல இல்லை, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி
பேட்டையில இருக்கு. ஏன்னா இப்ப வேலூர் மாவட்டத்தையும் மூணா துண்டா போட்டாங்க, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வாலாஜாப்பேட்டை எங்க போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை போயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நகராட்சியான வாலாஜாப்பேட்டை தான் என்னது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த நகராட்சி. அதே நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு நமக்கு வந்து இப்ப எல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வைக்கலாம். சோ நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம். எப்படி நம்ம வேலூர் தான் ஃபர்ஸ்ட், வாலாஜா தான் ஃபர்ஸ்ட், இப்போ வாலாஜாக்கு பக்கத்துல தான் என்ன இருக்கு காஞ்சிபுரம் இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அதே தமிழ்நாட்டில் வந்து இதுவா என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல் நகராட்சி எது அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா வாலாஜாப்பேட்டை. சோ இவ்வளவு தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். அதே மாதிரி ராதிகா ராமசாமி யார், தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண், முதல்வான உயிரி, புகைப்பட கலைஞர். இவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். சோ இப்ப நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போறோம். டக்கு 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 ஆன்சர் பண்ணிட்டு நீங்க பட்டன் போயிடு. உங்களுடைய அடுத்த வேலையை பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க, ரேபிட் ஃபயர் ரவுண்ட் புலிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது உன்னுடைய முதல் கேள்வி, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணிடு. ரெண்டாவது கேள்வி, தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே ஆன்சர் தான், மாசம் தான் வேற. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோ. அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்தது, டிஎஃப்எம் விரிவாக்கம் என்ன? டிஎஃப்எம் அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது, லிட்டில் பாயில் பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன, அதனுடைய வருடம் என்ன? லிட்டில் பாய்ன்றது யார் மேல வீசப்பட்ட குண்டுன்னு சொல்லியிருந்தேன். அதுல என்ன பொருள் பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பொருளுடைய பெயர், அந்த மெட்டீரியலுடைய பெயரை சொல்லுங்க, மற்றும் அதை பயன்படுத்தப்பட்ட வருடம் என்னன்னு சொல்லுங்க. சோ இன்றைய காஃபி சேலஞ்ச் வந்து காஃபி வித் ஹரிஷ் நல்லா போச்சா? எனக்கும் காஃபி சூடு ஆறிடுச்சு, நான் போய் குடிக்கிறேன். நீங்க உங்களுடைய காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கு தினத்தை சிறப்பா ஆரம்பிங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.